ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் அவர் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு வந்து ஆன் ரோல் கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேரக்ட் கம்பெனி ரோல்லேருந்து பெர்மனன்ட் ஜாப் வேகன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வீடியோக்குள்ள ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர், கம்பெனி அட்ரஸ், என்ன விதமான போஸ்ட் கேட்டகரி அண்ட் என்ன விதமான போஸ்ட் கேட்டகரியில் நம்ம ஓப்பனிங்ஸ் போக போகிறோம் அண்ட் ஏதாவது கேட்டிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே A to Z வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் 7, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி நேம் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் எம்என்சி பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ கம்பெனி நேம் வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹெச்ஆர் தரப்பில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர் கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் போஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான போஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பேசிக்காக ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரெண்டாவது ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் கம்பெனிலேருந்து எதிர்பார்க்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேலி தெரிஞ்சிருக்கணும், ஜிஎஸ்டி தெரிஞ்சிருக்கணும், டிடிஎஸ், பில்லிங், வெண்டார்ஸோட பேமெண்ட்டை ஆடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே கம்பெனி தரப்புலேருந்து எதிர்பார்க்காங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததா மார்க்கெட்டிங் மேனேஜர் ஃபார் எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட் அண்ட் சோலார் பேனல் போர்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து எதுக்காக தேவைப்படுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டுக்கும் சோலாரோட பேனல் போர்டுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் எந்த குவாலிஃபிகேஷன்னாலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக 2 வருஷம் குறைஞ்சது அக்கௌண்ட்ஸோ இல்லைனா மார்க்கெட்டிங் மேனேஜரோ, ரெண்டு வேலச்சேரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை. ஊர்லேயுமே இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ வேலச்சேரியில் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஊர்லேயுமே இப்போதைக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனத்தை போல 8 மணி நேரம் தான் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை என்பது கட்டாயம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ 2-3 வருஷம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்கணும், குறைஞ்சபட்சம் வந்து 2 வருஷமாவது இருக்கணும். அது நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் தான் இந்த கம்பெனியில் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன்னா அவன் மார்க்கெட்டிங் மேனேஜரில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 2 வருஷம் குறைஞ்சது நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜெண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் ஆண்கள் எல்லாருமே இந்த ஒரு வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ராவல் அலவன்ஸ் வந்து கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது போக உங்களுக்கு இயர்லி ஒன் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு தெளிவாகி கொடுத்துட்டாங்க. அண்ட் பிஎஃப்இஎஸ்ஏ போன்ற வசதிகளும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்ன இந்த மூணுமே உங்களுக்கான பெனிஃபிட்டை இந்த கம்பெனியில் கிடைச்சிடும். ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டோட்டலாக மொத்தம் எத்தனை வேகன்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடான ஓப்பனிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் எடுத்தாலும் சரி, கம்மியான வேகன்சி தான் இருக்குது, உடனே பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் நம்ம சேனலில் வந்து வேலை வாய்ப்பை பார்க்குறீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ டேட். எந்த ஒரு டேட்டுமே கிடையாது நண்பா, டேரெக்டாக நீங்கள் ஜாயினிங் தான். ஓகேங்களா? அண்ட் சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15-25,000 ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. 15,000 அதிகபட்சம் வந்து 25,000 வரைக்கும் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அங்கே என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, இதை பொறுத்து உங்கள் சேலரி அமையும். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சது 15-25,000 இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஆன் ரோல் ஜாப் தான், எந்த ஒரு நீமோ நேப்ஸோ கான்ட்ராக்டோ கிடையாது. ஆன் ரோல் ஜாப் வேகன்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் இருக்கிற அந்த போஸ்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் போகிற எல்லா வேலை வாய்ப்புமே முற்றிலும் இலவசமானதான். ஸோ நீங்கள் யாருக்குமே பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்ககிட்டையும் பைசா கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் போகிற எல்லா வேலை வாய்ப்பும் முற்றிலும் இலவசமானது. அண்ட் நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு போக வேண்டிய டாக்குமெண்ட், அதாவது நேரடியாக போவீங்களா, அப்போ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்,
புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்களாலும் அதையும் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க நண்பா, மறந்துடாதீங்க சரிங்களா. ஓகே, ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோவாகவும், ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. மறந்துடாதீங்க ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க ஓகேங்களா. ஆரம்பத்தில் நம்மளோட சேனலை நோட் பண்ண சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் 7. நீங்கள் நம்ம சேனல் நேமை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 99% வந்து வேலை கிடச்ச மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க, மறந்துடாது சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் பே இந்த ரெண்டு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் ஓகேங்களா நண்பா. சரி ஓகே, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படி நம்புகிறோம். ஸோ பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கட்டும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.